Hello friends, welcome back to Playtamildub. We have a channel like Godzilla vs. Kong movie, the entire review tha paakaporum and series a ore oru vishayam tha solven, or epic ana movie create panirukanga and indha mari or action movie en vaalkaila na paathadhe illa andha level la or samaya create panirundanga. So idha pathi full a indha video la explain pandran. So idhukku munadi namma social media account like Facebook, Instagram, Telegram idhariyum neenga follow pannaam undinga follow panirunga, link la description la irukku. So that avanga namma review video start pannalam. So first of all neenga indha padatha paakanum adhu maina paathina neenga இந்த மாதிரி மான்ஸ்டர் லவர்ஸ் இல்லை இந்த மாதிரி ஜாயிண்டான டைட்டன்ஸ் எல்லாத்தையும் ஃபைட் பண்ண எந்த லெவலு விஷுவலில் பார்க்க ஆசைப்படுறீங்களோ அதுக்காக இந்த படத்தை நீங்கள் 100% நம்பி பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு முன்னாடி காட்ஸிலா, காங் ஸ்கல் ஐலாண்ட் அண்ட் கிங் ஆஃப் மான்ஸ்டர் காட்ஸிலா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிகினிங் ஸ்டெப்புன்னு மட்டும் தான் சொல்லுவேன். இந்த படம் தான் வந்து ரியலாகவே ஒரு மான்ஸ்டர் ஃபைட் சீனாட்டம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மூணு படமே வெறும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு தான் சொல்லுவேன். அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இந்த காட்ஸிலா வர்சஸ் காங். அந்த லெவலில் ஒரு ஸ்டோரி உருவாக்கியிருக்காங்க அண்ட் எனக்கு ரொம்ப மெயினாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள எப்பிக்கான ஃபைட் சீன்ஸை போட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு நல்ல ஃபைட் சீன் இருக்குது அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஓ மை காட் இருக்கிறது இன்க்ரெடிபிளான ஒரு ஃபைட் சீன் வரும். ஸோ அந்த மாதிரி என்டையர் ஹாங்காங் சிட்டியை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம யோசிக்கவும் முடியாது ஒரு ஃபைட் சீன் இந்த லெவலில் கூட இருக்கலாம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்பாய்லர்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் எதுவும் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஃபைனல் டீசரில். ஸோ படத்தில் மெகா காட்ஸிலா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஓகே இருக்குது ஆனால் அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு எப்பிக்கான பேட்டில் உருவாகிடுமா ஓ சான்ஸே இல்லை. ஸோ கிளைமேக்ஸ் ஃபுல்லாக தான் இருக்கிறதுலே ஒரு டிஃப்ரெண்ட் ரேட்டு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு படத்தை பார்க்கும்போது நான் அதோ 5 out of 10 தான் தருவேன் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸ் வர வர 10 out of 10 அதுக்கு தரலாம் இந்த படத்துக்கு அந்த லெவலில் இந்த படத்தோட ஹைப்பை கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தில் மொனாச்சை தான் காமிச்சிருக்காங்க அண்ட் அவங்க தான் வந்து என்கிட்ட நம்ம காங்கை வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் காங்கை வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஹம்பிளான கேரக்டர் ப்ளஸ் ரொம்ப காம் அண்ட் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கோட சூப்பராக காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் கோவத்தில் இருக்குது ஏன்னா அவனுக்கு அந்த இப்போ இருக்க இடத்துல வந்து சுத்தமாக பிடிக்கலை. ஸோ இதை விட்டு வெளியே போகணும் ஆசைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு தனியாக காங்கோட ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அண்ட் மொனாச் வந்து என்டையர் காங்கை கண்ட்ரோல் பண்ணுற காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு தான். ஸோ அந்த சின்ன பொண்ணு தான் வந்து நம்ம காங்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன் இருக்குது அண்ட் மெயினாக காங் வந்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் கூட பண்ண முடியும். ஆக்சுவலாக இதெல்லாத்தையும் நம்ம டீச்சர்லேயே பார்த்துருப்போம் சைன் லாங்குவேஜ்லேருந்து. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணு தான் சொல்லி தந்திருக்கு அண்ட் அதே சமயம் காங்கை வந்து நம்மள்கிட்டயும் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஃபுல் சைன் லாங்குவேஜ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல காங்கோட ஸ்டோரி லைன் படத்தில் மெயினாக இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட்டோட அந்த சின்ன பொண்ணை கேரக்டரை நல்லபடியாக காமிச்சிருந்தாங்க. அதே இன்னொரு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காட்ஸிலாவை காமிச்சிருக்காங்க அண்ட் காட்ஸிலா பார்த்தீங்கன்னா யார் கை கண்ட்ரோலையும் இல்லாத மாதிரியும் அண்ட் பயங்கர கோவத்தில் இருக்குது அண்ட் இருக்க எல்லா சிட்டியும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்கு. அது மெயினாக பார்த்தீங்கன்னா இது காரணம் அபெக்ஸ் தான். ஸோ அபெக்ஸ் வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மெயினாக வந்து அவங்க இந்த மாதிரி டைட்டன்ஸை அழிக்கிறதுக்காக ஒரு தனி ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இதை தான் வந்து காட்ஸிலா வந்து அழிக்கிறதுக்காக சிட்டியில தான் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது வந்து என்டையர் அங்கங்கே அபெக்ஸோட பெரிய பெரிய பிளான்ட் இருக்குது. ஸோ அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதா வருது. ஆனால் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஸோ காட்ஸிலா தான் வில்லன் ஆட்டோன்னு காமிச்சிட்டு இருப்பாங்க அண்ட் காட்ஸிலா இப்போ ஹியூமனிட்டி அழிச்சிட்டு இருக்கு நாட் ஏ டைட்டன் சேவியர் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு காட்ஸிலா வேற வில்லன் ஆங்கிளாக வந்து படத்தில் கொஞ்சம் சீனில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் மோரோ நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் காட்ஸிலா அகெயின் எவ்வளோ ஹியூமனிட்டியை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். அதோட மெயினாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காட்ஸிலா ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது எவ்வளோ கோவத்தில் இருந்தால் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருக்கும் அதெல்லாம் பவர்ஃபுல்லான ஒரு விஷுவல் வைஸ் இந்த படத்தில் போட்டிருந்தாங்க. ஸோ படத்தில் ஃபைட் சீன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா படத்தில் எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபைட் சீனை போட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்ஸிலாவும் காங்கோ மீட் பண்ணிப்பாங்க அண்ட் அந்த பேட்டில் டெக் சீனில் தான் என்கிட்ட ஒரு சரியான ஒரு ஃபைட் சீன் செக்மெண்ட் நடக்கும். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னால் ஈஸியாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது முன்னாடியே. அது மெயின் எல்லா காரணமே டபிள்யூபி தான். அவங்க நிறைய ஸ்பாய்லர்ஸ் தந்துட்டாங்க. ஸோ எக்கச்சக்கமான டிவி ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்னேக் பீக்னு சொல்லிட்டு நிறைய ரிவீல் பண்ணதுனால அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வர பேட்டில் டெக் சீன் வந்து அந்த ஃபைட் எனக்கு அவ்வளோவா எப்பிக்காக தெரியல ஏன்னா அது எல்லாமே எனக்கு ஏதோ பார்த்த மாதிரியே தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வர ஃபைட் சீன் தான் ரியலாகவே ஒரு அல்டிமேட்டான ஃபைட் சீன் அண்ட் தேங்க்யூ டபிள்யூபி இந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கிறது எதுவுமே நீங்கள் டிவி ஸ்பாட் போடாமல் இந்த ஸ்பாய்லர் தராமட்டீங்க. ஸோ அதுதான் வந்து என்டையர் படத்துலேயே ஒரு ரொம்ப மெயினான எலிமெண்ட் அண்ட் அந்த ஃபைட் சீனில் தான் நீங்கள் ரியல் காட்ஸில் ஒரு ரேஜ் என்னன்னு பார்க்க முடியும். அவ்வளோ பவர் இருக்குது அதுக்கிட்ட. ஸோ அது நினச்சா ரியல் காட்ஸில் இஸ் லைக் எ காட் ஆட்டம் காமிச்சிட்டாங்க. அதே பக்கம் நம்ம கிங் காங்கை பார்த்தீங்கன்னா
ஒரு வேறு லெவலான இன்டெலிஜென்ஸான ஒரு ஏப்புன்னு சொல்லலாம். ப்ளஸ் நிறைய டாக்டிக் யூஸ் பண்ணி அடிக்கும். ஸோ அகெயின் கிங் காங்கோட வேறு லெவலான ஒரு விஷுவல் சீன்ஸை நீங்கள் இந்த படத்தில், அதுவும் செகண்ட் ஆஃப் ஃபைட் சீனில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா காட்ஸிலா வர்சஸ் காங்கோட என்டையர் டைட்டிலே வந்து இந்த செகண்ட் ஆஃப் ஒரு ஃபைட் சீனில் தான் நீங்கள் பார்த்து. அண்ட் அட் லாஸ்ட் படத்தில் ஹாலோயோட்டோட செக்மெண்ட்டை கூட காமிச்சிருக்காங்க. இருக்கிறதுலே ஒரு நல்லபடியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட். ஏன்னா வெறும் விஷுவல்ஸ் மட்டும் இல்லாமல் படத்தில் அந்த ஹாலோயோட்டோட என்டையர் கான்செப்ட் நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நல்லபடியாக இருந்தது. அண்ட் இந்த ஹாலோயோத் என்னது, அதில் என்ன இருக்குது, அண்ட் எப்படி வந்து இது நம்ம காட்ஸிலா வர்சஸ் காங்கோட கனெக்ட் ஆகுது, எல்லாமே நீங்கள் படத்தை பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் படத்தில் இன்னொரு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மில்லி பாபி ப்ரவுன் அண்ட் அவங்களோட ஒரு கேங் ஃபுல்லாக எப்படியெல்லாம் படத்தில் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரியும், அண்ட் அட் லாஸ்ட் அவங்க தான் வந்து அகைன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க மாதிரியும் படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா படத்தை வந்து கொஞ்சம் நல்லபடியாக உருவாக்கியிருக்காங்க. வெறும் படத்தில் ஹாரர் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் காமெடி எலிமெண்ட்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ அதான் வந்து இந்த படத்தை கொஞ்சம் நம்மளுக்கூட இன்ட்ராக்ட் பண்ண வச்சிருக்கு. அண்ட் படத்தில் சில பாசிட்டிவான விஷயத்தை பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிக்கான பேட்டில் சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் காட்ஸில் ஜெயிக்குதா இல்லை காங் ஜெயிக்குதா அந்த ஒரு ஹைப் வந்து அப்படியே கரெக்டாக இருக்கும். அந்த அதோட படத்தில் இப்போ காங் இல்லை காட்ஸில் ரெண்டுத்தோட பவர் வந்து ஈவனாக காமிச்சிருக்காங்க. அண்ட் வின்னிங் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் படத்தை பார்த்து தான் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். அண்ட் அதோட பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் இருக்குது. ஸோ விஎஃப்எக்ஸ் எல்லாமே அல்டிமேட். அண்ட் இந்த மாதிரி ஜெயிண்டான டைட்டன்ஸ்லாம் ஃபைட் பண்ணால் அந்த எந்த ரேஞ்சில் வந்து விஷுவல் வைஸ் காமிக்கணும், அண்ட் எந்த ரேஞ்சில் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அதெல்லாமே படத்தில் செம்மையாக இருந்தது. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் வேறு லெவல், காது கிளியில் லெவலுக்கான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் தேட்டரில் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த படத்தை எல்லாம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு மஸ்ட் வாட்ச் தேட்டர் கேட்டகரியான மூவி. படத்தோட நெகட்டிவான விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஈஸியாக நல்லா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டபிள்யூபி தான் காரணம். அவங்க எத்தனை டிவி ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதிகமான ஸ்பாய்லர்ஸ் தந்துட்டாங்க. அதனால் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியே இருந்தது. அண்ட் அதே சமயம் கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா காட்ஸிலா வர்சஸ் காங் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும்னு நினச்சேன், இந்த மாதிரி போயிட்டுருக்கே போர் அடிக்குதே ஃபர்ஸ்ட் ஆஃப்னு. ஆனால் செகண்ட் ஆஃப்லேருந்து தான் இதுவரையும் நான் பார்க்காத ஒரு ஃபைட் சீனை காமிச்சிட்டு அப்படியே ஒரு வேறு லெவலான ஹைப்பை கொண்டு போயிட்டாங்க. அண்ட் அட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் செக்மெண்ட் கூட இன்க்ரெடிபிளாக இருந்தது. ஸோ இருந்தாலும் இந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் பயமுத்திருக்கேன். அண்ட் அட் லாஸ்ட் ப்ளே தமிழ் அப் இந்த படத்துக்கு ரேட்டிங் தரணும்னா டெஃபினட்டாக 7.5 out of 10 தருவேன். அண்ட் இன்னும் ஐஎம்டிபி கூட இப்போ தான் ரேட்டிங்லாம் தர ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஃபாரினில் இன்னும் இப்போ தான் ரிலீஸே ஆக போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மலாம் பார்த்துட்டோமா, அதனால் இந்த படத்தை இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க இல்லை இன்னும் பார்க்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா டெஃபினட்டாக தேட்டரில் போய் பாருங்கள், வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் தேட்டர் கேட்டகரியான மூவி, அந்த லெவலான ஒரு விஷுவல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் லாட் ஆஃப் மூவி அப்டேட்ஸ் ரிவ்யூஸ் அண்ட் பிரேக் டவுன் சொன்னால் நம்ம சேனலில் தினமும் வீடியோ போட்டுருக்கோம். அதனால் இன்கேஸ் இது வரையும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ டேரெக்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப்ஸ். யூ வின் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.